காலை பொழுதுல நீரும் நல நீரும் நிகழ்ச்சி மூலமா சந்திக்கிறல மக்க பகுதி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்குமேனக்கு கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஸ்தி தாந்திரிக சல்லோட ஃபவுண்டர் சேத்து சேதுநாரணன் நம்ம நிகழ்ச்சலை நெஞ்சிருக்க வெல்கம் சார் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா கி சார் வேலவா வேலவா வேல் முருகா வா வா வேலவா வேலவா வேல் முருகா வா வா இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் நன்றி ஓகே பொதுவா எல்லா செல்வங்களும் ஒருத்தங்க மனசுல இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசையா இருக்கு மனசு அப்படின்ற ஒரு விஷயம் தூய்மையாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் ஆக்டிவாகவும் இருக்கணும் தாண்டி இப்ப இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகப்படியாக எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை வார்த்தை என்னவா இருக்குன்னா டிப்ரெஷன் அதிகமா இருக்கு மன சோர்வு ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மன சோர்வு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்த பிறகு என்ன முடிவு எடுக்கலாம் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கலாம்ன்றதுல ஒரு பெரிய குழப்பம் வரும் இதற்கு என்ன வழி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பொதுவாக பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்ல கொஞ்சம் மனசோர்வா இருக்கும்போது எங்க குடும்பத்துக்கு யார் என்ன பண்ணாங்களோ தெரியலை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தை தான் முன் வைப்பாங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு தபி தனிநபரோட ஜாதகத்தில் மனசோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றத முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா சார் ஹண்ட்ரட் பர்சன்டாக ஸோ இதில் இதை பொறுத்த வரைக்கும் இந்த மன சோர்வு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு மென்டல் அகெனி இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதகத்தில் மேடம் கேட்ட மாதிரி உண்டான்னா அதுதான் உண்டு ஸோ இந்த காலங்களில் வந்து இந்த தசாபுத்தி அந்தரம்னு சொல்லும்பொழுது பிரிக்கப்பட்டிருக்குங்க இப்போ சந்திர திசையாக இருக்கட்டும் சூரிய திசையாக இருக்கட்டும் இந்த மாதிரி இப்போ ஒரு சில இதில் வந்து வரும்போது சந்திர தசையில் அப்படி இருக்கும் அப்படி இல்லை அந்த சுய ஜாதகத்தில் லக்னபடி உள்ள ஜாதகத்தில் இது வந்து பொது பலன் அல்ல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு பாதகாதிபதி திசையோ இல்லை பாதகாதிபதி புத்தியோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது மனம் சம்பந்தம்னாலே மனோகாரகனா சந்திரன் அந்த இடத்துல உங்களுக்கு இல்லாத தன்மையில் இருந்தாலோ ஆத்மகாரகனான சூரிய பகவான் அந்த இடத்துல இல்லைனாலோ இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வரும் அப்போது மேடம் ஒரு வார்த்தை கேட்டாங்க பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க இந்த மாதிரி அடுத்தவங்க எதாவது செஞ்சிருப்பாங்களா பண்ணியிருப்பாங்களான்னா இதில் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நல்ல காலங்கள் இருக்கும்போது ஒரு ஆராய்ச்சியாளராக சொல்கிறேன் நல்ல காலங்கள் இருக்கும்போது எந்த ஒரு தீய சக்தியோ திருஷ்டி தோஷங்களோ ஒருத்தருக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது அப்போது அவங்க அவங்களுக்கு அதாவது இந்த சுய ஜாதகருக்கு தீய காலங்கள் வரும் காலத்தில் உறுதியாக வந்து அவங்க போட்ட ஒரு சாபங்களோ இல்லைன்னா அவங்க ஒரு மனசுக்குள்ளேயே சில பேர் வெளியே பார்க்கும்போது நல்லா சிரிப்பாங்க நல்லா பேசுவாங்க ஆனால் மனசுக்குள்ளே மன கிளேஷங்கள் நிறைய வச்சுண்டே உள்ளொன்று வச்சு புறமொன்று பேசுகிறது தான் கலியுகத்தில் ஜாஸ்தி ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் அந்த பாதகாதிபதி திசையோ பாதகாதிபதி புத்தியோ பாதகாதிபதி அந்த காலங்களில் அது ஒரு காட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் காட்டும் இதுக்கு இதுக்காக தான் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுக்கணும் அந்த வழிபாடுகள் வழிபாடுகள் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நவகிரக அரசர்கள் உண்மைதான் நூற்றுக்கு நூறு சதவீதம் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை ஆனால் அவங்களுக்கே சக்தி வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க போய் நிற்கிறது இறைவன்கிட்ட தான் அதனால் இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்படணும் இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஜோதிடம் மட்டும் தெரிந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் அதை வந்து ஆன்மீக ரீதியாக அதோடு சேர்த்து வழிபாடுகள் ரீதியாக அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நாம் உணரும் பொழுது அதை நம்ம உணரும் பொழுது மகாபெரியவர் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் நம்ம இறைவனை நாடி அதுக்குள்ள வழிபாடுகளை பரிகாரங்களாக செய்யும் பொழுது தான் அது பரிகாரங்களாக மாறும் அது மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் ஆனால் அந்த கருமாவை மாற்ற முடியலனாலும் வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவான இது உண்டு அதே மாதிரி அந்த வழிபாடுகள் செய்ய செய்ய என்ன பெரிய பாதிப்புகள் இல்லாமல் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வெளியே வந்துடலாம் ரெண்டாவது விஷயம் இந்த இந்த மென்டல் அகனி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இதுக்கு வந்து வேறு விஷயங்களை போய் அகப்பட்டுருவாங்க இதில் நான் போய் பண்ணால் மாறிவிடும் இதில் போய் பண்ணால் மாறிடும் அந்த மாதிரி ஒரு மன உளைச்சலில் இருக்கிறவங்களுக்கு அன்பாக சொல்கிறது என்ன அப்படின்னா அதுக்குள்ள வழிபாடுகள் எத்தனையோ நம்ம சித்த மகாபுருஷர்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க அதெல்லாமும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒரு விஷயத்தை மாற்றுறதுக்கு முன்னாடி இதே வச்சா அதை மாறும் அதை வச்சா இது மாறும்னு சொல்லி நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சித்த மகாபுருஷர்கள் சொன்ன விஷயங்களை உங்கள் வீட்டில் பிரயோகம் பண்ணுங்கள் பிரயோகம் பண்ணுங்கன்னா அதை வந்து செயல்படுத்தி பாருங்கள் படுத்தி பார்க்கும் பொழுதே அது மாற்றங்கள் வந்து உறுதியாக தெரியுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களை ஓகே நிச்சயமாக வாரம் வாரம் நீங்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்களை வந்துட்டு தாந்திரிக்கிற ரீடியாக வீட் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்காங்க சார் அந்த வகையில் அந்த மன அழுத்தம் போகிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணணும் வீட்டில் அதை பற்றி ஷியோர் மேம் ஷியோர் அதே மாதிரி இந்த தாந்திரிகம் அப்படின்னு சொல்லும்பொழுது இதுக்கு மகத்தான ஆதரவு கொடுத்தா அத்தனை பேருக்கும் நன்றி இந்த தாந்திரிகத்துக்குள்ளே வரும்பொழுது இந்த சப்ஜெக்டை ஸ்ட்ராங்காக பேசுகிற பெருமை அடியே கடவுள் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி ஏன்னா இது பெரிய அவேர்னஸ் கிரியேட் ஆனதுக்கும் புதியுகம் சேனலுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த தாந்திரிகம்னு வரும்பொழுது இதில் வந்து பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெந்நீர் இந்த வெந்நீரை எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்திராட்சி கவசம்னு சொல்லி ஒன்று இருக்குங்க அந்த இந்திராட்சி கவசத்தை எடுத்து வச்சுண்டு மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிவிட்டு இதை நீங்கள் செய்யலாம் இதோடு சேர்த்து எதுக்காக இதை மந்திரி நீராக மாறும் அப்படின்னா அந்த வெந்நீருக்கு வச்சுண்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவாமியோட கவசம் அதே மாதிரி அவருடைய காயத்ரி உக்ரம் வீரம்னு வரும் இல்லையா இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம் இதை நீங்கள் மனசார சொல்லிட்டு நீங்கள் அருந்தி வரும்பொழுது இதை நீங்கள் தொடர்ந்து அருந்தி வரும்போது நல்லாயிருக்கும் இது இல்லாமல் இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அபிராமி அந்தாதி அபிராமி பட்டருக்கு நூறு பாடல்கள் உண்டு இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது பாட்டு இந்த மன கிளேஷங்கள் எல்லாருக்குமே புரியுங்க நம்மளை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வரப்போகுது இதனால தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டும் குறி காட்டும் அப்போ அந்த கு இந்த தெய்வீக வழிபாடுகள் பண்ணும்போது அந்த குறி காட்டிரும் முன்னாடியே சரி நமக்கு எதோ நடக்கப்போகுது அப்படின்னு அந்த தெய்வீக நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் அப்போங்கும்போது எதோ போகுதுன்னு தோணும் அந்த மாதிரி தோணும் பொழுதே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு இறைவனிடம் சரணாகதி அடைங்க எந்த ஒரு கன்சல்டன்ட்டும் வந்து கடவுள் கிடையாது அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் இந்த இது பண்ணும்பொழுது இந்த இருபத்தி ஏழாவது பாட்டை நீங்கள் படிச்சுட்டே வரும்பொழுதும் சுவாமி இது பண்ணும்போதும் சிவ ஸ்தோத்திரங்கள் நீங்கள் செஞ்சுட்டே வரும் பொழுதும் இதுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அன்பர்களே ஓகே சார் நிகழ்ச்சியோட முதல் அடைப்பாளர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன குழந்தையோட பிறந்த தேதி குழந்தையோட ராசி நட்சத்திரம் என்ன சார் காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் இறைவன நல்லா இருக்கும் இந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் சார் இது ஒரு மகாலட்சுமி கடாட்சம் உள்ள குழந்தை சார் சரிங்களா இந்த குழந்தை வளர வளர வளரவே நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அதே மாதிரி என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் குழந்தை குழந்தையாக இருக்கட்டும் அதனால் குழந்தைக்கு போய் அந்த கர்மா ஸ்கூலில் ரொம்ப போய்டே இருக்க வேண்டாம் ஜாதகம் என்பது கருமத்தை பார்க்கக்கூடிய ஒரு கலையே அப்படிங்கும்பொழுது இந்த குழந்தைய வந்து ஒரு ஏழு எட்டு பத்து வயசு வரைக்கும் அது குழந்தையாகவே இருக்கட்டும் தீதும் நன்றும் பிற தரவாரா உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு பலன் இருக்கும் அதே மாதிரி இந்த குழந்தைக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா இனி வர்ற காலங்களில் அந்த சிறப்பான விஷயங்கள் அந்த குழந்தைக்கு நடந்துட்டுருக்கும் ஜாதகத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு பார்க்கும் பொழுது அதை நீங்கள் பண்ணிருவீங்க பண்ணிடுவீங்க டிட்டர்மைன் பண்ணும்போது அந்த இந்த சின்ன குழந்தை காலங்கள்ல வந்து அதை நம்ம யோசிக்கும் பொழுது அது வந்து நமக்கு வேற ஒரு சிந்தனைகள் கொடுக்குங்கிறது அடியே என்னோட தாழ்மையான கருத்து இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பயுமே செய்ய வேண்டியது வந்து வெள்ளிக்கிழமைகள் சாயங்காலம் ஆறு ஏழு வந்து திருச்சியில இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மனை நினைத்து வழிபடுறதும் ஸ்ரீரங்க நினைத்து வழிபடுறதும் அனந்த பத்மநாப சுவாமி நம்ம ட்ராவல் திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய அவரை மனசார நினைச்சிட்டு வழிபட வழிபட நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அந்த குழந்தையோட லைஃப்ல சார் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு தொடக்கத்துல இருந்து இந்த மன அழுத்தம் அப்படி இருக்கவங்க என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபாடலாம் அப்படின்றது பேசிகிட்டு இருக்கும் போது பல பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா மன அழுத்தம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு ரொம்பவே கோவப்படுறவங்க அப்படிலாம் இருக்கும் போது வீடுகளில் வந்துட்டு ரொம்ப கோபமான தெய்வங்களை வணங்கக்கூடாது குறிப்பா வாராகி இது மாதிரியான அம்மன்கள் வர வ வணங்கும் போது உக்ரம் ரொம்பவே ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அது நிஜமா இது வந்து ஆக்சுவலா நிஜமே கிடையாதுங்க இந்த மாதிரி மன அழுத்தம் இருக்கிற போது ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த மன அழுத்தம் இந்த மாதிரி மன சோகம் டிப்ரெஷன் இந்த மாதிரி விஷயங்களில் வருது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் இது ஒரு ஜோதிடராகவும் சொல்கிறேன் அந்த இடத்துல வந்து ராகு கேதுவோட சஞ்சாரமும் அதே மாதிரி சந்திரன் கெட்டு போயோ அதே மாதிரி உங்களுக்கு புதன் போய் இருந்திருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அப்படிங்கும்பொழுது உறுதியாக சொல்கிறேங்க இதை நீங்கள் ஷோராக வச்சுக்கோங்க வாராகியை கும்பிட்றதுனால உங்களுக்கு எந்த கெட்டதும் வராது வாராகியை கும்பிட்றவங்க ஜெயிக்க தான் வ இருப்பாங்க ஜா வாராகியை கும்பிட்றவங்களுக்கு எதிரியே கிடையாது அதே போல் உங்களுக்கு வந்து இன்னும் நீங்கள் சொல்லப்போனால் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்லேயே பொழுது வாராகியோட இதில் தான் வழிபடணும் அதில் தான் வழிபடணும் அவங்களுக்கு தெரிஞ்ச சில வழிபாடுகளை சில பேர் சொல்கிறாங்க அப்படி இல்லை உங்கள் வீட்லேயே பரம்பரை பரம்பரையாக நீங்கள் வாராகி அம்மனோட சிலை வச்சிருந்தாலும் சில பேர் தூக்கி போடட்டுமான்னு கூப்பிட்டு கேட்குறீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த மூதாதையர்கள் வழிபட்டதை இது இதெல்லாம் வந்து அந்த இது வந்து பலன் இருக்கும் ஒருத்தர் வந்து டிவியில் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவர் ஒன்றும் அறிவாளியும் கிடையாது அதுக்காக உங்கள் மூதாதையர்கள் வந்து உங்கள் வழிபாடுகளில் வந்து பண்ணிட்டு வர்றதெல்லாம் தப்புன்னு கிடையாது ஏன்னா அந்த மூதாதையர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேண்டுவோம் சுவாமிகிட்ட பொழுது உங்கள் பரம்பரை பரம்பரையாக பண்ண பூஜா விதானங்களை தயவு செஞ்சு மாற்றாதீங்க அதே மாதிரி உங்களுடைய பண்பாடு உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு சில குல வழக்கங்கள் உக்ரதேவதா தேவதா வழிபாடு தைரியமா எங்களை மாதிரி அப்படின்றதுக்காக உங்க குடும்ப வழக்கத்தை கருவாடு வச்சு கூட வீட்டில் சுவாமி கும்பிட்றவங்கலாம் இருக்காங்க அப்படிங்கும்போது போது உங்க குலப்பெருமையை என்றைக்கும் உற்றக்கூடாது அந்த வழிபாடுகளை நீங்க செய்யும் பொழுது அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மனா இருக்கட்டும் வாராகி அம்மனா இருக்கட்டும் காளியாக இருக்கட்டும் கால பைரவராக இருக்கட்டும் இந்த வழிபாடுகளை பார்த்தலாம் பயப்படவே வேண்டாம் இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் வீட்டில் வந்து நிறைய மாற்றங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும் வாராகியம்மனை பார்த்து பயப்பட வேண்டாம் காளியை பார்த்து பயப்பட வேண்டாம் உக்ரம்னு சொல்கிறது வந்து அவங்க கெட்டவங்களுக்கு தான் உக்ரஸ்வரூபியை ஒழிஞ்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் போய் பண்ணும் பொழுது அவங்க வந்து அவங்களுக்கு அடுத்த க்ஷணமே கிடையாது ஒரு எதிரியை வந்து நீங்கள் நினச்சிங்கனாலே போதும் எனக்கு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நீங்கள் கேட்கவே வேண்டாம் அது வந்து என்னென்ன வேலைகளை உங்களுக்காக அன்புக்காக செய்யணுமோ அந்தந்த வேலைகளை நகர்த்தியே உற்றுவாங்கன்றதுல அனுபவபூர்வமான உண்மை அது வாராகிக்கிட்டையும் அந்த சக்தி உண்டு காளிக்கிட்டேயும் உண்டு அந்த மாதிரி கோபமாக இருக்கிற தெய்வங்கள் வந்து எதிரிகளுக்கு தான் கோபமானவர்கள் துஷ்டர்களுக்கு தான் அவங்க கோபமானவங்களை ஒழிஞ்சு நம்மளை மாதிரி பக்தர்களுக்கு வந்து அவங்க என்றைக்குமே வந்து அன்பை தான் காட்டுவாங்கன்றதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தையே வச்சுக்க வேண்டாம் அன்பர்கள் ஓகே சார் நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ

கோமதி அம்மனை வழிபடணும் அதே போல் உங்களோட சிந்தனைகள் வந்து இப்போதைக்கு அவனுக்கு ஒரு அடுத்த தடைகளாக இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் சம்மந்தமாக தான் இருக்கும் இந்த தடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபடக்கூடிய குல தெய்வத்துக்கு வந்து தினசரி தினசரி விளக்கு ஏற்றி வர்றதும் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது வந்துமா அங்கிருந்து நீங்கள் இருக்கக்கூடிய இருந்து கஞ்சனூருக்கு போயிட்டு கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு என்ன காப்பு சாத்திட்டு கௌமாரி அம்மனை வழிபட்டுட்டு வர்றதும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இன்னும் ஒரு டூ இயர்ஸ் கழித்து தாமா நீங்கள் திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் பார்க்கணும் நல்ல மன வாழ்க்கை ஏற்படுறதுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் பக்கத்தில் ஜனனகால ஜாதகத்தை காட்ட காட்டிவிட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சொல்கிற நேரங்கள் வந்து இதுதான் இந்த பையனுக்கு பாதிப்பாக இருக்குன்னு சொன்னாலும் டீட்டெயிலாக நீங்கள் போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுன்னு நீங்கள் பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும்மா வார வாரம் பேசும்போது உங்களோட கிளாஸஸ் பற்றி நிச்சயம் பேசிகிட்டு தான் சார் இருக்கும் அந்த வகையில் வந்துட்டு மார்ச் மாதம் போல் நீங்கள் வந்துட்டு ஒன் டே ஒர்க் ஷாப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கதாக சொன்னீங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லலாம் ஷூர் மேம் மார்ச் ஃபோர்டீன் சொல்லியிருந்தோம் மார்ச் டுவெண்ட்டி ஃபஸ்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் மார்ச் டுவெண்ட்டி ஃபஸ்ட் வந்து ட்ரிச்சியில் நம்ம பிளான் பண்ணுறோம் இது வந்து எல்லாமே கலந்து வரும் லைக் ஜோதிட ரீதியான விஷயங்கள் அதே போல் எப்படி நம்ம ஜென்ரலாக நம்ம லைஃப்பை பிளான் பண்ணலாம் தாந்திரிக ரீதியான சில விஷயங்கள் எப்படி எப்படி நம்ம பண்ணும்பொழுது பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் நம்ம முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணும்போதே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிடுவோம் உங்களுக்குள்ள எளிமையான வழிபாடுகள் இதை நீங்கள் பண்ணும்பொழுதே எப்படி வாழ்க்கையில் மாற்றங்கள் வரலாம் அதே மாதிரி சில விஷயங்களை வந்து பேசிக்ஸை தெரிஞ்சுக்கும் போதே நம்மளுடைய பண்பாட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போதே வெற்றி அடையும் போது அன்வான்டான விஷயங்களை போய் மாட்டிக்க மாட்டாங்க ஜென்ரலாகவே இருக்கிறது அப்படிங்கும்போது அதில் மாட்டாமல் இருக்கிறதுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாங்கிற மாதிரியும் உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள சில குறிப்புகளும் உங்கக்கிட்டேயே கொடுத்துருவோம் கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சில பொருள்களும் அந்த இடத்துல தருவோம் அதை சொல்லி நான் உங்களை கூப்பிடணும்னு நான் விருப்பப்படலை இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே என்னை பற்றி தெரியும் அங்கே வந்தீங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தமான சில விஷயங்களும் நம்ம உங்களுக்கு பண் பண்ணுவோம் இது காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் ட்ரிச்சியில் இருக்கும் ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டல்ல தான் வென்யூக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ இது வரைக்கும் ஒரு எழுபது பேர்கிட்ட புக்கிங் ஆயிருக்கு ஸோ இன்னும் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அரவுண்ட் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி அதோட நிறுத்திடலாம் ஒரு ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டியோட பண்ணலாம்ன்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் விருப்பமாக இருக்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம் அது வந்து கட்டண செலுத்தி வரக்கூடிய வகுப்பு தான் அது இலவச வகுப்பு அல்ல அன்பர்களே

விருப்பமாக இருக்கவங்க ப்ரேயர் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் அதே போல் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டுந்தான் பண்ணுறோம் வரும்பொழுது நீங்கள் எதுவும் கொண்டுலாம் வர வேணாம் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த டைம் பிறந்த ஊர் வரும்போது கண்டிப்பாக ரெக்கார்டிங் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா நம்ம எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி கையில் கொடுத்துருவோம் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துரும்போது என்னென்ன டேட்டில் என்னென்ன நடந்தது எதனால் நடந்தது இன்றைக்கி என்ன சுச்சுவேஷன்ஸில் இருக்குது நீங்கள் உங்களை பற்றி எதுவும் சொல்ல வேணாம் அதே மாதிரி ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் மாதிரிலாம் நம்ம கொடுக்குறது இல்லைங்க வந்திங்கனாலும் ஒரு ஹாஃப் அன் ஹவராது மினிமம் ஹாஃப் அன் ஹவராவது கன்சல்டேஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைம் எடுத்துட்டு நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு ரெக்கார்டிங் இதையும் போட்டு நீங்கள் வரும்பொழுது அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த வழிபாடுகளும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் விருப்பமாக இருக்கிறவங்க அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம் பெய்டு கன்சல்டேஷன்ஸோடு சேர்த்து நம்ம ஆன்மீக வகுப்புகளும் நடத்துகிறோம் இது ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் செஷன்ஸுங்க இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் செஷன்ஸுங்கிறது அது ஒன் டு ஒன் வீடுக்கு அவங்க அவங்க குடும்பத்துக்கு கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இது பற்றி நிறைய தகவல்களும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னாலும் அதுலேயும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அதே மாதிரி இதுலயே பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்டில் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு யூடியூப்ல டைப் பண்ணிங்கனாலும் நெறிக்க ஒரு இரநூத்தி ஐம்பது வீடியோஸ் கிட்ட இருக்குது அது மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்த்து பாய்